வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மா மகள் சேனல். இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது, இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்க டைம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ப்ளம் கேக்குக்கான சோக்கிங் மெத்தட் தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ளம் கேக் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சோக்கிங் மெத்தட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கிறிஸ்மஸ்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக் ப்ரிப்பரேஷன் தான். ஸோ இந்த ப்ளம் கேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நானும் நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர்த்திட்ட கேட்டு நான் என்னோடய இன்புட்ஸை வந்து நான் இதில் வந்து காமிச்சிருக்கேன். எனக்குமே இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுறது. ஸோ ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே டைமில் வந்துட்டு நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றப்ப வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த சந்தோஷத்தை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணி அதை வீடியோவாக நான் வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் வந்து கேக் ப்ரிப்பரேஷன் வீடியோவும் வந்து நான் இதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடாக தான் இருக்கும். நார்மலாக நீங்கள் செய்கிற கேக்குக்கு கொஞ்சம் எஃபர்ட் வந்து போட்டிங்கன்னா இந்த சூப்பராக வந்து சாஃப்டான ப்ளம் கேக் ப்ரிப்பரேஷன் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ரெஸ்டாரண்ட்டாலையும் நான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தட்லேயே நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து நீங்கள் முழுமையாக பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சோக்கிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்போ 1 வீக் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளேயே நான் வந்து ப்ளம் கேக் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானுமே இதை வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 2 வீக்ஸ் அந்தளவுக்கு டைம் இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 டேஸ் அளவுக்கு டைம் இருந்து நீங்கள் அந்த சோக்கிங் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ளம் கேக்கு. ஸோ எந்த அளவுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து ஊறுதோ, அந்த ஆல்கஹாலில் ஊறுதோ, ஸோ அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ என்னடா ஆல்கஹால் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் வந்து பயப்பட வேணாம். ஸோ இது வந்து வித் ஆல்கஹால் இல்லாட்டினா வித்தவுட் ஆல்கஹாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ரம் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது விருப்பம் இல்லாட்டினா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து அதை வச்சு கிரேப் ஜூஸ் வச்சு இல்லைனா ஆரஞ்ச் ஜூஸ் வச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரஞ்ச் ஜூஸோ இல்லை வந்து கிரேப் ஜூஸோ வச்சு நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் பண்ணலாம். அதுவும் வந்து ஈக்குவலண்ட்டான ஒரு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் பண்ணியிருக்கேன் வந்து வித் ஆல்கஹால் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ வித் ரம் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரம் வந்து எக்ஸ்ட்ரா டார்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த ரம் தான் வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து மெயினாக வந்து சோக்கிங் மெத்தடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸு தான் வந்து நம்ம வந்து நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இதை சேர்த்து ஒரு 2 மாதம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அது நல்லா ஊறி அந்த ரம்லே வந்து நல்லா ஊறிட்டு உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து அவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வச்சு நான் செஞ்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்லாம் இல்லை அப்படின்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த பிளாக் ரேசின் அதாவது கருப்பு திராட்சையும் முந்திரியும் வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணலாம். டூட்டி ஃப்ரூட்டி கிடச்சிச்சின்னா இன்னும் அது ஒரு ஆடட் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ப்ரூன்ஸ் எனக்கு கிடச்சிருந்தது, அதுக்கப்புறமா வந்து செரீஸ் கிடச்சிருந்தது ரெட் செரீஸ், அதுக்கப்புறமா வந்து டூட்டி ஃப்ரூட்டி கிடச்சிருந்தது. நான் வந்து க்ரீன் ரைசின்ஸ் அதுக்கப்புறம் பிளாக் ரைசின்ஸும் நான் சேர்த்துருக்கேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை, அது பச்சை திராட்சையும் கருப்பு திராட்சையும் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா டேட்ஸ் வந்து கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஜிஞ்சர் சிப்ஸ்ன்னு சொல்லிட்டு கடையிலே விற்கும், அதாவது அந்த இஞ்சியை ட்ரை பண்ணி அதை வந்து உங்களுக்கு சுகர் சிரப்பில் வந்து நல்லா வந்து கேரமலைஸ் பண்ணி அதை வந்து சோக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா இனிப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து ஆரஞ்சு பீல்ஸ், அதாவது ஆரஞ்சோட தோல் வந்து அதே மாதிரி சுகர் சிரப்பில் போட்டு நல்லா வந்து சோக் பண்ணி அது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது நீங்கள் ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டினா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து அப்படியே வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த அந்த ஒத்தன்டிக் ஆன ஃப்ளேவர் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நான் வந்து கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். நான் பாதாம் இதில் வந்து நான் சேர்க்கலை, கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். நான் ஃபிக்கும் நான் கடைசியாக நான் சேர்த்துருக்கேன், பட் ஆனால் இதில் நான் காமிக்கிற பிக்சரில். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நல்லா சின்ன சின்னதாக நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி சாப் பண்ணுறப்ப வந்துட்டு உங்களுக்கு அந்த கேக்கில் வந்து ரொம்ப பெரிய பெரிய பீஸா இல்லாமல் நல்லா க்ரன்ச்சியாக சின்ன சின்ன பீஸா வந்து நம்மளுக்கு கிடைக்கிறப்போ நம்ம சாப்பிட்றப்போ வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த ஃப்ளேவரும் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் மெஷர்மெண்ட்டை வந்து அளவு சொல்லணுன்னா வந்து ஒரு 1/2 kgக்கான அளவு தான் நான் வந்து நான் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். அந்த 1/2 kg வந்து நீங்கள் வந்து ஒரே கேக்கில் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா ரெண்டு டிஃப்ரெண்ட் கேக்கில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பேனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேட்டராக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆரஞ்ச் பீல்ஸ்லாம் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த ஃப்ளேவர் வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து நான் சின்னதாக கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணல. அதே மாதிரி ஜிஞ்சரும் வந்து நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். நான் ஜிஞ்சர் சிப்ஸு அதையும் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். மித்ததெல்லாம் வந்து நார்மலான குவான்டிட்டிஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக நம்ம சாப் பண்ணிடலாம். இப்போ டேட்ஸில் வந்து சீட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன சாப் பண்ணுங்கள். இல்லை சீட்லெஸ்ஸாக இருந்த டேட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் சீடோடு தான் இருந்துச்சு, அதனால் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து கிரான்பெரி. ஸோ இதுவுமே வந்து நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் வந்து கடைக்கு போகிறீங்க, இந்த டைமில் நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கிறிஸ்மஸ் ப்ளம் கேக்கான செட்டே அப்படியே கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து கடையிலே கிடைக்கும். சின்ன சின்ன பேக்கெட்ஸ்லேயும் கிடைக்கும், பெரிய பேக்கெட்ஸ் தான் வாங்கணும்னு இல்லை. ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன பேக்கெட்ஸாகவும் கிடைக்குது கண்டிப்பாக. ஸோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த கிரான்பெரிஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரை அவுட் பண்ணி தான் எல்லாமே இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த கேக்குக்கு வந்து வேறு ஆப்ஷனில், ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு நம்ம ஊரில் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ரிசர்வ்டு இது நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி முந்திரி பருப்பு நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் வந்து உடச்சி வச்சுக்கோங்க, அதையும் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டியோட வீடியோ ஆல்ரெடி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி டூட்டி ஃப்ரூட்டி வந்து நம்ம வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் அதை போய் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஹோம்மேடுன்றப்ப வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அதே டைமில் வந்து நம்ம செஞ்சு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத அந்த மன திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கீழே விசிட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி எல்லா நட்ஸும் நீங்கள் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பாதாம் வந்து ஆட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பாதாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம சாப் பண்ணியாச்சு. நான் வந்துட்டு இப்போது இதை வந்து நம்ம சோக் பண்ணணும், இந்த நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சோக் பண்ணணும், ஊற வைக்கணும். அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துக்கிறேன். இந்த நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வைக்கிறது கண்டிப்பாக கிளாஸ் ஜார் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க, பாத்திரமோ இல்லை வந்துட்டு பிளாஸ்டிக்கோ யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ரம்மு வந்து ரியாக்டிவ் ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் ஜார்லேயும் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக ஆரஞ்ச் ஜூஸோ இல்லை கிரேப் ஜூஸ் யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு நீங்கள் வந்து கிளாஸ் பாட்டிலில் தான் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிரேப்ஸ் ஜூஸாக இருக்கட்டும் இல்லைனா ஆரஞ்ச் ஜூஸாக இருக்கட்டும், எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு ஒரு ஆசிடிட்டி வந்து இருக்கும். ஸோ ஆசிட் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரியாக்டிவ் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் வந்து மெயினாக வந்து இந்த கிளாஸ் ஜாரை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஏர் டைட் கிளாஸ் ஜாரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லா நட்ஸையும் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துறோம். இப்போ அந்த ப்ளம் கேக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லை, நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து கெட்டு போகாது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து இந்த ப்ளம் கேக் வந்து சாப்பிடலாம். இன்றைக்கி எடுத்திருக்க நட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், வெறும் பாதாம் மட்டும்தான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. நீங்கள் முந்திரியும் சேர்த்துக்கலாம், வேணும்னா நீங்கள் வந்து வால்நட்டு சேர்த்துக்கலாம். நான் வால்நட்லாம் நான் வந்து சேர்க்கலை. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம், கிறிஸ்மஸ்ஸு சேர்த்துக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் கிரான்பெரி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டினா வந்து ப்ரூன்ஸுன்னு சொல்லி இருக்கும் அது சேர்த்துக்கலாம், ஃபிக்கு சேர்த்துக்கலாம்.
ஸோ இது எல்லாமே சத்தான உருண்டை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு கிடைச்சதை வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இதை இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா, இதை எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரம்மையும் நீங்கள் சேர்த்துட்டு அது நல்லா வந்து ஒரு வாட்டி நல்லா குலுக்கி விட்டுட்டு சன் ஷேட் இல்லாத இடத்துல நீங்கள் பார்த்து வைக்கணும். நீங்கள் வந்து டேபிள் கவுண்டர், கிச்சன் டேபிள் கவுண்டர் இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஓரமாக வச்சுருங்க, வெளியே தான் வைக்கணும். நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணவே கூடாது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கவே கூடாது, கண்டிப்பாக வந்து வெளியே தான் இருக்கணும். ஸோ வெளியே இருந்தால் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, அது கெட்டு போகவே போகாது. ஏன்னா ரம்லாம் சேர்த்துருக்கறனால வந்துட்டு அது கெட்டு போகாது. ஈவன் நீங்கள் ஆரஞ்ச் ஜூஸோ இல்லை கிரேப் ஜூஸோ ஆட் பண்ணியிருந்தாலும் வந்துட்டு அது கெட்டு போகாது. நீங்கள் வெளியே தான் வைக்கணும், ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா அது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகிடும். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து வெளியே தான் வைக்கணும். அது வந்து சன் ஷேட் வந்து டைரெக்டாக படாத மாதிரி ஓரமாக ஒரு டார்க் பிளேஸில் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா கபோர்டு, கிச்சன் கபோர்டுக்குள்ளே வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரைசின்ஸ் வந்து ரெண்டு ரைசின்ஸ் எடுத்துருக்கோம், அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/2 kgக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 1/2 kgக்கு வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 2 கப் அளவுக்கு நான் வந்து ரம் நான் சேர்க்குறேன். இது வந்து டார்க் எக்ஸ்ட்ரா ரம்முன்னு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ முக்கியமாக வந்து ப்ளம் கேக் வந்து வைன், விஸ்கி, அதுக்கப்புறமா வந்து ரம் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் ரம் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து குலுக்கி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் படும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ரம்மோ இல்லைனா வந்து கிரேப் ஜூஸ் இல்லை ஆரஞ்ச் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸும் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து ரம் இல்லைன்னா கிரேப் ஜூஸ் இல்லை ஆரஞ்ச் ஜூஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அது மாதிரி டெய்லியும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா வந்து குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வச்சுருங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ வந்துட்டு நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஈஸியாக வந்து சோக் ஆகும். ஸோ இந்த சோக்கிங் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போயும் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் லோட் பண்ணுறப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.